ஜெயிலர் அப்படிங்கிற படம் ஆகஸ்ட் மாதம் 10ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு ரஜினி ரசிகர்கள் ரொம்ப ஆர்வமாக காத்து கிடக்கிறாங்க. ஆனால் இந்த ஜெயிலர் படம் நம்ம நெல்சன் திலீப்குமார் தான் இயக்குறாரு, ரஜினி தான் அதில் ஹீரோன்னு சொல்கிறாங்க, தமன்னா ஹீரோயின்னு சொல்கிறாங்க. ஹீரோ எங்கப்பா எங்கப்பா அப்படின்னு தேடுற மாதிரி இருக்குது அதனுடைய ஃபஸ்ட்டு சிங்கிள் பாடலில். தமன்னா வந்து பயங்கரமாக ஒரு ஐட்டம் சாங்லாம் பண்ணியிருக்காங்க, அது ரசிகர்கள் மத்தியில் பெரிய வரவேற்பெலாம் கிடச்சிருக்கு, 1 கோடி பேருக்கு மேலே இதை பார்த்துருக்காங்க. அந்த 1 கோடி பேரும் அந்த படத்தில் வந்து அந்த பாட்டில் என்னத்தை தேடியிருப்பாங்க அப்படின்னா, எங்கே ரஜினி எங்கே ரஜினி அப்படின்னு சொல்லி தேடியிருப்பாங்கன்னு தான் நினைக்க தோடுது. ஆனால் நம்மளும் பக்கா ரஜினி ரசிகர்கள் தான். ஆனால் ரஜினியை போய் தேடி பார்க்கும்போது அந்த இடத்துல வந்து ரஜினியை வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்துல மட்டும்தான் காட்டுறாங்க. என்னடா அது, ஃபஸ்ட்டு சிங்கிள் பாட்டில் ஃபுல்லாக வந்து ஒரு ஹீரோவுக்கு ஒரு இமேஜ் கொடுப்பாங்கன்னு பார்த்தா, படத்தோட டைட்டில் கார்டில் வந்து தமன்னா ஃபஸ்ட்டு போட்டு செகண்ட் கார்டில் வந்து ரஜினியினுடைய படத்தை போடக்கூடிய அளவுக்கு, இல்லை சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்லிட்டு ரஜினியினுடைய படத்தை ரெண்டாவதாக போடக்கூடிய அளவுக்கு ஒரு மோசமான ஒரு இமேஜை ரஜினிக்கு கிரியேட் பண்ணி வச்சுருக்காரா நெல்சன் திலீப்குமார். ஃபஸ்ட்டு சிங்கிள் பாட்டிலேயே இந்த மாதிரியான சூழ்நிலை இருக்குன்னா, படம் ரிலீஸ் ஆகும்போது ரஜினியை வந்து எங்கே எங்கே எங்கன்னு சொல்லிட்டு தேடுற மாதிரி இருக்கும் போல், அந்த மாதிரியான ஒரு செட்டப்பை வந்து கிரியேட் பண்ணி வச்சுருக்காரா நெல்சன் திலீப்குமார். இல்லை ஒருவேளை ரஜினியை ரகசியமாக காட்டணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காரான்னு தெரில. இதை தாண்டி ஒரு விஷயம் நீங்கள் கவனிச்சிங்களா, ரஜினியினுடைய சமீபத்திய படங்கள் எதுவுமே பெருசாக ஓடலை. அண்ணாத்த அப்படிங்கிற படம் கூட ஃப்ளாப் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ரஜினி நடித்த படங்கள் எல்லாமே அவ்வளோதான், வயசாகி போச்சு, 70 வயசுக்கு மேலே ஆயிடுச்சு, இனிமேல் நீங்கள் குணச்சத்திர நடிகர்களாக நீங்கள் மாறுறதுக்குண்டான காலகட்டம் நெருங்கிருச்சுங்கிறத மக்கள் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் ரஜினி மட்டும் கேட்டப்பாடு இல்லை. சிவாஜி கணேசன் அப்படிங்கிற ஒரு ஒப்பற்ற ஒரு நடிகர் இருந்தார். ஆனால் அவரெல்லாம் வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் அந்த ஹீரோ அப்படிங்கிற இமேஜை மறந்துட்டு டக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா வயசானதுக்கப்புறம் வந்து ஒரு குணச்சித்திரமான ஆக்டிங்கில் அப்பா அந்த மாதிரியான கேரக்டர்லாம் நடித்தார். ஆனால் ரஜினி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் கம்பை ஊண்டி தான் நடந்துக்கிட்டு இருக்கார். இன்னமும் வாக்கிங் போகும்போது நீங்கள் போயஸ் கார்டனில் பார்க்கும்போது ரஜினியினுடைய கைகளில் வந்து வாக்கிங் ஸ்டிக் இருக்கும். ஸோ ரஜினியினோட பற்றி நல்லா தெரிஞ்சவங்களுக்கு நல்லாவே தெரியும். அப்போது அப்படிப்பட்ட சூழலுக்கு தள்ளப்பட்டு கால்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய ஃப்ரேமே வந்து காலு கீழே அந்த இடுப்புக்கு கீழே காமிக்க முடியாத அளவுக்கு அவருடைய கால்கள்லாம் ரொம்ப ஒடுங்கி போச்சு. இது வந்து நம்ம வந்து ரஜினியை வந்து கிண்டல் பண்ணுறதுக்காக சொல்லலை, யதார்த்தமாக ரஜினியினுடைய ரசிகர்கள் வந்து போயஸ் கார்டன் வரைக்கும் போய் அங்கே பார்த்தவங்க, ரஜினியை நேராக பார்த்தவங்க, ரஜினி எப்படியெல்லாம் வந்து ஃப்ரேமில் காட்டணும்னு ஆசைப்படக்கூடியவங்க, அவங்களுடைய கோரிக்கைகள் வந்து ஃபேஸ்புக்லேயும் ட்விட்டர்லையும் இன்ஸ்டாலையும் பார்த்ததை தான் நம்ம பதிவு பண்ணுறோம். ஏன்னா நம்ம இன்னும் ரஜினிக்கு சொந்தக்காரவங்க கிடையாது. ஸோ ஒரு ரசிகனாக பாட்ஷா படம் வந்து வெளிவந்தப்போ நம்மலாம் சின்ன குழந்தையாக இருக்கும். அப்போது ஒரு படத்தில் ஒரு ஃப்ரேமில் ஒருத்தரை பார்த்து ரசித்த ஒரு ஃபேன்னாக தான் நம்ம பார்க்க முடியும். அப்படி வந்து இந்த பாட்டில் வந்து தமன்னா வந்து ரொம்ப எனர்ஜெட்டிக்காக ஆடிட்டுருக்காங்க. ஆனால் ரஜினியை காமிச்ச ஃப்ரேம் அப்படின்னு கொஞ்சம் பார்த்தீங்கன்னா டாட்டா காட்டுறாரு. இந்த இடத்துல வந்து ரஜினி வந்து டாட்டா காட்டுறாரு இந்த பாட்டில், ஃபஸ்ட்டு சிங்கிள் பாட்டில் அந்த ஒரு ஃப்ரேம் காமிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அடுத்த ஃப்ரேம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ரேமில் வந்து நெல்சன் திலீப்குமார் வந்து அவருக்கு சொல்லி கொடுக்குற மாதிரியான ஒரு சீன் ஒன்று வைக்கிறாங்க. இன்னொரு சீன் வந்து அப்படின்னா இமேஜ் மட்டும் வர்ற மாதிரி அங்கங்கே வந்து எடுத்த ஃபோட்டோஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் அந்த இடத்துல வந்து காமிக்கிறாங்க. கண்ணாடி மாற்றுற மாதிரி ஒரு சீன், லைட்டாக வந்து ஒரு சின்ன ஒரு ஸ்டெப், அவரோட ஃபேவரட் ஸ்டெப் இருக்கும்ல, அது மட்டும் வந்து லைட்டாக காலை ஆட்டுற மாதிரி காமிச்சு அதுக்கப்புறம் கண்ணாடி மாற்ற மாதிரியான அது ரஜினிக்கே ஒரே இது. அது ஒரே ஒரு ஃப்ரேம் மட்டும்தான் ரஜினியை வந்து பார்க்க முடிஞ்சது. அதுக்கப்புறம் இந்த 4 இடத்துல மட்டும்தான் அந்த ஃப்ரேமில், மீதி எல்லாமே இந்த காவாலா காவாலா காவாலா, அதுக்கு தமன்னாவினுடைய ஐட்டம் சாங் மட்டும்தான் கண்ணில் தெரியுது. அப்போ ரஜினி எங்கப்பா, ரஜினி படத்தில் ரஜினியை காமிக்கணும்ல அப்படிங்கிறத ஃபேஸ்புக்கில் ட்விட்டரில் போட்டுக்கிட்டு இருக்காங்க. தென்சல் திலீப்குமாருக்கு ரஜினி மேலே என்ன ஒரு கோபம் அப்படின்னே தெரில. படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே இப்படி ரஜினியை வச்சு செஞ்சுருக்காருன்னா, படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ரஜினியை வந்து அந்த படத்தில் வந்து என்ன மாதிரி காட்ட போகிறாரு அப்படின்னு தெரியல. ஆனால் கண்டிப்பாக வந்து அவருடைய கடைசி படமாக இதாக இருக்கலாம், அப்படி இல்லாட்டி கடைசி வாய்ப்பாக இதாக இருக்கலாம். இதை சரியாக பயன்படுத்தினார்னா மட்டும்தான் நெல்சன் துணிப்குமாருக்கு அடுத்த வாய்ப்பே கிடைக்கும். ஏன்னா ஏற்கனவே பீஸ்ட் அப்படிங்கிற ஒரு படம் எடுத்து பயங்கர பீஸ்ட் மூடுக்கு போயிடுச்சு, விஜயவே டோட்டலாக காலி பண்ணவர் தான் நெல்சன் திலீப்குமார். அப்படிப்பட்ட ஒருத்தருக்கு மறுபடியும் ஒரு பெரிய பிரம்மாண்டமான வாய்ப்பாக சன் பிக்சர்ஸ் வந்து கொடுத்துருக்கு. பாகுபலியினுடைய எப்படி சொல்கிறது, இந்த ராஜமாதா கேரக்டரில் நடித்த ரம்யா கிருஷ்ணன்லாம் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. ஸோ நிறைய பெரிய ஆர்டிஸ்ட்லாம் கிடச்சிருக்காங்க. அந்த இடத்துல வந்து ஒரு கதை கரு எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் நம்ம யோசித்து பார்க்க வேண்டிய தேவை இருக்குது.
படம் ரிலீஸ் ஆகிறது ஆகஸ்ட் மாதம் 10ஆம் தேதி அப்படின்னு சொன்னாலும் ஆனால் அதை பற்றின வந்து ஒரு எனர்ஜியான ஒரு வேர்டிங்ஸ்லாம் வந்து தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது. இப்போது லால் சலாம் அப்படின்னு ஒரு படம் எடுக்கிறார், அந்த படத்தில் அவர் வந்து ஒரு ரோலில் வர்றார். அந்த மாதிரியான ரோலில் வந்து ரஜினி வர்றதை வந்து இனிமேல் ரசிகர்கள் விரும்புவாங்க. ஒரு படத்தில் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நான் வந்து ஒரு ஹீரோ, காலேஜ் படிக்கிற பொண்ணை லவ் பண்ணுறேன், இல்லை நான் வந்து இந்த மாதிரி வந்து ஒரு பயங்கர ஃபைட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னால் இனிமேல் ரஜினியை வந்து அந்த மாதிரியான ஃப்ரேமில் வந்து பார்க்குறதுக்கு ரசிகர்கள் தயாராக இல்லை அப்படிங்கிறது தான் ஃபேஸ்புக் ட்விட்டரில் இருக்கக்கூடிய கமெண்ட்ஸ் மூலியமாக பார்க்க முடியுது. கண்டிப்பாக ரஜினி ரசிகர்கள் நீங்கள் இதற்கு எதிர்ப்பு தெரிவிப்பீங்க எனக்கு நல்லா தெரியும். ஆனால் உண்மையிலேயே அந்த ரசிகர் அப்படிங்கிற அந்த போர்வையெல்லாம் விட்டுட்டு ஒரு ஆடியன்ஸாக வந்து நீங்கள் அதை விட்டுலாம் வெளில வந்து பார்க்கும்போது ரஜினியை வேறு ஒரு பிளாட்ஃபார்மில் காட்டுங்க. எவ்வளவு காலம்தான் அவரை ஹீரோவாகவே பார்த்துக்கிட்டு இருக்குது? அவருக்குள்ளே இருக்கக்கூடிய குணச்சித்திர நடிகர்களாக அவரை காட்டலாம், ஒரு நல்ல ஒரு அப்பாவாக நடிக்கிற மாதிரியான சீன் காமிக்கலாம், ஒரு தாத்தாவாக நடிக்கிற மாதிரியான சீன் காமிக்கலாம். விஜய் சேதுபதி எவ்வளவோ பிளாட்ஃபார்மில் மாறுபட்ட தோற்றங்களில் நடிச்சிருக்காரு, வில்லனாக நடிச்சிருக்காரு. ரஜினி ஏதோ ஒரு படத்துக்கு இல்லை அவருடைய லைஃப் டைமில் ஒரு நல்ல வில்லன் ஆக்டராக வந்து மறுபடியும் கொடுக்கலாம். முரட்டுக்காலையெல்லாம் சூப்பராக வந்து அந்த ஒரு வில்லனாக ஹீரோவானே தெரியாது, அந்த மாதிரி ஆக்டிங்லாம் கொடுக்கக்கூடியவர் தான் ரஜினி. ஆனால் அவரை சரியான ஒரு கதைக்களத்தில் கொண்டு போய் புகுத்துறதுக்கான டேரக்டர் ஏன்னு தெரியல, ரஜினி அதுக்கு ஓகே சொல்ல மாட்டார் அப்படிங்கிற விஷயத்தையும் பதிவு பண்ணுறாங்க. ஸோ ரஜினிக்கு வந்து அந்த ஒரு 70 இயர்ஸுக்கு மேலே போகும்போது அவர் அவருடைய கதையை அவருடைய படத்தை வந்து அவர் தான் சூஸ் பண்ணுறாரா அப்படிங்கிற க்வெஸ்சன் மார்க்கும் இருக்குது. கடைசியாக இன்னும் ஒரு 4-5 படங்கள் வந்து அவருடைய லைஃப் டைமில் நடிக்க முடியும், அந்த படங்களாவது வந்து நல்ல ரசிகர்கள் மத்தியில் ஒரு பேர் நிலச்சி நிற்கக்கூடிய அளவுக்கு கொடுத்தாருன்னா ரொம்ப உபயோகமாக இருக்கும் அப்படின்னு தான் மக்கள் சொல்கிறாங்க. ஏன்னா அரசியலில் நுழைய போகிறேன் அப்படின்னு சொல்லி அவர் ஏமாத்திட்டார், இங்கேருந்து பணம் சம்பாதிச்ச பணத்தை எல்லாமே கர்நாடகாவில் போய் கொடுத்தார். அதனால் அரசியல் ரீதியாக ரசிகர்களை பெரிய அளவில் ஏமாற்றத்துக்கு உட்படுத்தினவர் தான் ரஜினி, அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. இன்னொருத்தவங்களுடைய காசில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கல்லூரியில் போய் வந்து ஒரு பெரிய விழா மேடை மாதிரி போட்டு அதில் வந்து நான் அரசியலுக்கு வரேன்னு சொல்கிறது, ராகவேந்திரா கல்யாண மண்டபத்துக்கு அப்பப்போ வந்து அரசியல் பூச்சாண்டி காட்டுறது, படத்தை ஓட வைக்கிறதுக்காக ரசிகர்களை ஏமாத்துறது, ரசிகர்கள் கோவப்பட்டாலுமே இதை நம்ம சொல்ல வேண்டியது இருக்குது. ஏன் அப்படின்னா இதை நம்ம பேசுகிறது ரசிகர்களுக்காக தான், உங்களுக்காக வந்து கெட்ட பழக்கங்கள்லாம் பழகினாங்க ரசிகர்கள். தொடர்ந்து வந்து நீங்கள் அடிக்கக்கூடிய சிகரெட்டை பார்த்து அவங்களும் அதே சிகரெட்டை அடிக்கக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டாங்க. தமிழ்நாட்டில் அதிகமான அளவில் சிகரெட் பழக்கங்களுக்கு கொண்டு வந்து நிப்பாட்டினது, இளைஞர்களை கொண்டு வந்து நிப்பாட்டினதுக்கு முழுக்க முழுக்க பெரிய காரணமே நடிகர்கள் தான். அந்த வரிசையில் ஃபஸ்ட்டு பிளாட்ஃபார்மில் இருக்கக்கூடியவர் தான் நடிகர் ரஜினிகாந்த். ஸோ ரசிகர்களை ஒரு தவறான பாதைக்கு அவர் இழுத்து செல்வதிலிருந்து மாறுபட்ட ஒரு தோற்றத்தை வந்து அடுத்தடுத்த படங்களில் வந்து அவர் கொடுத்தார்னா சிம்பிளாக விழிப்புணர்வுக்காகவாவது ஏதாவது ஒரு விஷயங்களில் விளம்பரங்களில் நல்ல விளம்பரங்களில் நடிக்கலாம். இலங்கைக்கு தூதராக வந்து கூப்பிட்டாங்க, அங்கே வந்து சுற்றி பார்க்க வாங்கன்னு சொல்லாங்க, அதெல்லாம் வந்து அவர் நெக்லெக்ட் பண்ணியிருக்காருங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் அடுத்தடுத்து வெளியில் வருது. ஸோ நல்ல விஷயங்கள் நீங்கள் செய்கிறதை ப்ரொமோட் பண்ணுங்கள், கெட்ட விஷயங்களை ஓப்பன் டாக்காக சொல்லாதீங்க அப்படிங்கிறதையும் ரசிகர்கள் சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ரஜினியை பற்றி தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. ஃபஸ்ட்டு சிங்கிள் பாட்டு தான் ரசிகர்களை ஏமாத்திருச்சு, ரஜினி அப்படிங்கிற அந்த கேரக்டரை மக்கள்கிட்ட கொண்டு போய் சரியாக சேர்க்கலை நெல்சன் திலீப்குமார். ஆனால் தமன்னாவை ஏனோ தெரியல 7 கோடி ரூபாய்க்கு ஒரு பாட்டுக்கு வந்து ஆட வச்சுருக்கார். அப்போது படத்துக்கு பெரிய அளவில் செலவு பண்ணியிருக்காங்க, அந்த செலவு பண்ணதுக்கு உருப்படியாக அந்த ஃப்ரேமில் வந்து ரஜினியை காட்டுவாங்களா அப்படிங்கிற கேள்வி இருக்குது. ஸோ அரசியலை தாண்டி லால் சலாம் அப்படிங்கிற படத்துக்கு பெரிய அளவிலான எதிர்பார்ப்பு ரசிகர்கள் மத்தியில் இருக்குது. அதுக்கு முன்னாடி வெளியாகக்கூடிய இந்த ஜெயிலர் படத்துலையும் ரஜினியை நல்ல விதமாக காட்டணும், அவருடைய ரசிகர்கள் அவருக்காக காத்திருக்காங்க, அதை வந்து பொய்யாக்கிறாமல் அவங்கள ஏமாத்திடாமல் நெல்சன் திலீப்குமார் ஜெயிலர்னா ஜெயிலர் மாதிரி காமிக்கணும், அவரை போய் வந்து ஒரு கோமாளி மாதிரி காமிச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் ஒரு முன்னக்கூட்டியே ஒரு பதிவை போட்டுருவோம் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த பதிவு. ஏன்னா படம் வந்ததுக்கப்புறம் விமர்சனம் பண்ணும்போது அப்பையும் வந்து ரஜினி ரசிகர்கள் திட்டக்கூடாது, ஏன்னா படம் நல்லா இல்லைன்னு சொன்னாலும் இப்போலாம் வந்து திட்டுறாங்க, படம் நல்லா இல்லைன்னா நல்லா இல்லைன்னு தானே சொல்ல முடியும். ஸோ அந்த விஷயத்தை வந்து ரசிகர்கள் கொஞ்சம் கூர்நோக்கி பார்க்கணும், புத்திசாலியான ரசிகர்களாக மாறுங்க. இப்போ விஜய் சேதுபதியருடைய ரசிகர்கள், அதுக்கப்புறம் கமலுடைய ரசிகர்கள்லாம் புத்திசாலியாக இருங்கடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாப்புல, அது மாதிரி ரஜினியர்களுடைய ரசிகர்களும் வந்து தான் புத்திசாலி தான் அப்படிங்கிறத மக்கள்கிட்ட காட்ட வேண்டிய நேரத்தில் தான் இருக்காங்க.
ஸோ முற்போக்கான சிந்தனைகளை வந்து உள்வாங்கிக்கிட்டு தொடர்ந்து ரசிகர் அப்படிங்கிற வட்டாரத்துக்குள்ளே மட்டும் இல்லாமல் விமர்சனங்களை ஏற்றுக்கக்கூடிய அளவுக்கு ரசிகர்கள் மாறணும், அடுத்தடுத்த தளங்களை நோக்கி போகணும். நமக்கும் ஒரு லைஃப் டைம் இருக்குது. ஸோ அதனால் வந்து ஒரு 3 மணி நேரத்தில் நம்ம வந்து பிரம்மாண்டமாக ஒரு நான் நேசிக்கக்கூடிய தலைவன் வந்து ஃப்ரேமில் வரும்போது 100 பேரை என்ன அடிக்க முடியாது. ஆனால் அந்த விஷயத்தை வந்து என்னுடைய தலைவன் ஒருத்தன் செய்கிறான் அப்படின்னா அதை பார்த்து சந்தோஷப்படப்படக்கூடியவங்க தான் நம்ம. அதை பார்த்து கைதட்டுவோங்களே, ஆகா 100 பேர் அடிச்சிட்டான் பையன் தலைவன் அப்படின்னு. ஸோ அதெல்லாம் வந்து நம்மளும் செஞ்சுருக்கோம். ஆனால் அதை தாண்டி ஒரு ரசிகர் நம்முடைய எதிர்பார்ப்பு ஒரு ஃப்ரேமில் வந்து ஒரு ஹீரோவை காமிக்கும் போது நிஜமாகவே ஹீரோ மாதிரி தெரியணும்ல. ஸோ ரஜினி அதெல்லாம் அந்த காலத்தெலாம் கடந்து போயிட்டார். இனிமேல் அவர் வேறு ஒரு பிளாட்ஃபார்மில் அவர் நடிக்கணுங்கிறது தான் நம்முடைய எதிர்பார்ப்பு. ஏன்னா இவ்வளோ பெரிய அனுபவத்தை வச்சுக்கிட்டு அவர் குணச்சித்திரமான விஷயங்களையும் அவர் கான்சன்ட்ரேட் பண்ணணுங்கிறது தான் ஒரு ரசிகனாக நம்முடைய எதிர்பார்ப்பு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். நிறைய நல்ல தரமான வீடியோக்களை பார்க்கறதுக்கும் அதே மாதிரி செய்திகளுடைய ஆழம் சென்று தெரிஞ்சுக்கிறதுக்கும் வரலாற்றை பேசுறதுக்கும் கேட்கறதுக்கும் எல்லாத்துக்குமா இருக்கக்கூடிய பிரசாத் சிக்னேச்சர் சேனலை உடனடியாக லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிருங்க.